எலுமிச்சை சாதப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எலுமிச்சம்பழம் வந்து நல்லா கட் பண்ணி, இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து வட்ட வட்டமாக நல்லா வந்து கொஞ்சம் பழமாக ஆகாமல் கொஞ்சம் காய வெட்டாக வாங்கிக்கோங்க. வாங்கி வந்து நல்லா நறுக்கி வெயிலில் இந்த மாதிரி காயை போட்டுருங்க. நல்லா காயை போட்டு இந்த பாருங்கள் எடுத்து வச்சுக்கோம். நல்லா காஞ்சிருச்சு, வெயில் நல்லா போடுது, நல்லா காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுட்டோம். மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் உளுந்து எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன், வெந்தயம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன், பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன். நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தோம், பச்சை வாட போக நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் நல்லா வறுத்துக்கலாம். அதே மாதிரி உளுந்தையும் நல்லா கோல்டன் கலரில் வறுத்துக்கலாம். உளுந்தையும் இதிலே போட்டுக்க போகிறேன். போட்டு நல்லா வறுத்தரலாம். வறுத்துருச்சு, கோல்டன் கலரில் நல்லா வறுத்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த நேரத்தில் அந்த சூட்டில் வந்து அந்த மஞ்சத்தூளை வந்து இதில் போட்டுக்கலாம். கரைஞ்சிடாமல் இருக்கும். மஞ்சத்தூளை வந்து கொஞ்சம் மஞ்சள் வாடை போடுறதுக்காக அந்த சூட்லேயே போடுறேன். அதெல்லாம் மஞ்சள் வாடை அடிக்கும் அந்த சூட்டில் போட்டு. இப்போ வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நம்ம சூட்டுவோம். லெமனில் தூக்கி அடுத்து வந்து வெந்தயம் வறுத்துக்கலாம். வெந்தயம் வந்து கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போட்டால் கசந்துடும், அதனால் கொஞ்சமாக போடணும். வெந்தயம் பொரிஞ்சதும் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. வெந்தயத்தை தீ கொட்டிக்கலாம். அதில் அடுத்து மிளகாய் அதில் போட்டு லேசாக வறுத்துக்கலாம். சூட்லேயே வறுத்தா போதும். தனியாக அடுப்பெலாம் பற்ற வைக்கிறோம். சூட்லேயே வறுத்துக்கலாம். அதுலேயே நம்ம வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து வேறுங்கிற அளவு பெருங்காயத்தூள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், நல்லா கரைஞ்சி போயிடும். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க, மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். எப்படி லெமன் சாதம் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. உப்பு ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணை ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து சூடு வரட்டும். அதுக்கெல்லாம் வந்து இந்த சாதப்பொடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாதப்பொடியில் வந்து கொஞ்சம் போட்டுப்போம். எவ்வளவு சாதம் இருக்கோ அந்தளவுக்கு பொடி போட்டுருக்கோம். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு மட்டும் போட்டுக்கிறேன். உளுந்த பருப்பு நம்ம இதில் போட்டிருக்கோம், அதனால தேவையில்லை. மிளகாயும் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள்லாம் நம்ம போட்டிருக்கலாம், போட்டிருக்கோம், அதனால் அதெல்லாம் தேவையில்லை. இங்கே வேண்டாம், முந்திரி போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு கட்டம் நிலக்கடலை இருக்குல்ல அது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் இல்லை, அதனால் நான் சும்மா தான் தாளிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு சூட்டோட பொடியில் வந்து மேலே ஊற்றிடணும். மேலே கிண்டிட வேண்டியதான். சூப்பரான
லெமன் சாதம் கிடைச்சிருச்சு. இது அருமையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா காலையில் நம்ம தெரிஞ்சிருச்சு நம்ம எல்லாம் தேடிக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லை. லெமன் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்க கொண்டு போய் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து மீதம் இருக்க பொடியை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், நம்ம வெளியிலையும் வச்சுக்கலாம். கெட்டே போகாது, 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் இல்லை வெளியில் வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்றாகும், ரொம்ப டேஸ்டியான லெமன் சாதம் ரெடி. அருமையாக இருக்கும். நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன். உப்பு வந்து நீங்கள் இந்த பொடியிலே போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சாதத்தில் போட்டும் வடிச்சுக்கலாம். படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் கிளறிக்கங்க.